வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். T20 உலகக்கோப்பைக்கான பிளேயிங் லெவனில் ரிஷப் பண்ட் வந்து தேர்வு ஆவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. இந்திய அணி ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து போயிட்டாங்க, பயிற்சி ஆட்டத்திலையும் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் செய்தியாளர்கள் வந்து இந்திய அணி பற்றி ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக ஃபினிஷர் ரோலை வந்து யார் வந்து பண்ண போகிறாரு, விக்கெட் கீப்பிங் வந்து யார் வந்து பண்ண போகிறாங்க, டிகேவா ஆனால் வந்து ரிஷப் பண்ணிட்டா யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையிலையும் T20 அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சீரீஸில் வந்து ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆடணும். ஸோ அந்த அதன்படி பார்க்குறப்ப டிகே கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. நிதாகஸ் ட்ராஃபி இந்த மாதிரி முக்கியமான ட்ராஃபியில் வந்து டிகே வந்து ப்ரெஷரே இல்லாமல் வந்து ஆடியிருக்காரு. அதனால் எங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் தான். ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் வந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பண்ட்டை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். இன்னொரு புறம் வந்து பண்ட்டு வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாரு. முக்கியமான கட்டத்தில் ப்ரெஷர்னாலையும் சரி அடித்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டை வந்து விட்டுறாரு. ஸோ T20 உலகக்கோப்பை மாதிரி பெரிய தொடரில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கை ரிஷப் பண்ட் பண்ணார்னா கண்டிப்பாக அவர் வந்து வெளியில் உட்கார வேண்டிதான். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து டிகே தான். ஸோ பண்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இடம் வந்து டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.